சங்கர் மற்றும் கமலஹாசன் கூட்டணியில் இந்தியன் 2 படம் வெளியாகிருக்கு. இந்தியன் படம் வந்து 28 வருஷங்களுக்கு அப்புறமா இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இதில் சித்தார்த், பிரியா பவானி சங்கர், ரகுல் பிரீத் சிங், சமுத்திரக்கனி உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க. அனிருத் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. இந்த படம் வெளியானதுலேருந்தே கலவையான விமர்சனங்களாக வாங்கிட்டு இருக்கு. இதுக்கு காரணமாக இந்தியன் தாத்தாவோட ப்ராஸ்தெடிக் மேக்கப், சில நடிகரோட ஓவர் ஆக்டிங், சங்கரோட மேக்கிங், அனிருத்தோட மியூசிக்னு பலவிதமாக ரசிகர்கள் கருத்து சொன்னாலும், அதில் முதல் விஷயமா சொல்லப்படுறது மறைந்த எழுத்தாளர் சுஜாதாவோட வசனங்களை தான். சமீபத்தில் ஒரு பேட்டியில் கூட எழுத்தாளர் சுஜாதாவை மிஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, அவர் எனக்கு அப்பா மாதிரி, அவரும் என்ன மகனாக தான் பார்த்தாருன்னு சொல்லி ரொம்ப மிஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தார் சங்கர். உண்மையிலேயே சங்கர் மட்டும் இல்லை, சங்கர் படத்தில் சுஜாதா இல்லாதது ஒரு எம்டினஸை கிரியேட் பண்ணியிருக்கோன்னு நமக்கே தோணுது. இதுக்கு காரணம் சங்கர் சுஜாதா கூட்டணியில் உருவான முதல்வன், இந்தியன், பாய்ஸ், சிவாஜி, எந்திரன் ஆகிய படங்கள்லாம் வசனங்களுக்காகவே வரவேற்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கப்போ சுஜாதா இல்லாமல் வர சங்கர் படங்கள் சரியான இம்பாக்ட் கிரியேட் பண்ணலன்னு சமீப காலமாகவே விமர்சனங்கள் வந்துட்டே இருக்கு. அதில் இந்தியன் 2 படமும் மறுபடியும் உறுதி செஞ்சிருக்கு. இந்தியன் 2 படத்துக்கு எழுத்தாளர் ஜெயமோகன், லக்ஷ்மி சரவணகுமார், கபிலன் வைரமுத்து ஐயர் வசனம் எழுதியிருக்காங்க. மூணு பேர் ஒர்க் பண்ணியும் சுஜாதா இல்லைன்றது பல சீனில் தெரியுது. படத்தோட கதைப்படி இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு இந்தியன் தாத்தா வந்தால் தான் சரியாக இருக்கும்னு ஒரு சிச்சுவேஷன் வருது. கம்பேக் இந்தியன் சோசியல் மீடியாவில் ஹேஷ்டேக் போட்டு வர வைக்கிறாங்க. ஆல்ரெடி 106 வயசில் இருக்க ஒருத்தர் உயிரோடு இருக்காருன்னு நம்பி அவரை வர வைக்க சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் பண்ணுறதுன்னு பார்த்தா ப்ராக்டிக்கலாக நம்ப முடியாத விஷயம்தான். இந்த மாதிரியான இடத்துல தான் சுஜாதாவோட வசனங்கள் தேவைப்படுதோன்னு தோண வைக்குது. ஃபார் எக்ஸாம்பிளாக எந்திரன் படத்தில் டாக்டர் வசீகரனால் உடச்சி எறியப்படுற சிட்டி ரோபோவை தேடி டாக்டர் போரா சென்னை மாநகராட்சியோட குப்பை கிடங்குக்கு போவார், சிட்டியும் கிடச்சிரும். சென்னை மாதிரியான பெரிய சிட்டியோட மொத்த குப்பையும் கொட்டுற ஒரு இடத்துல எப்படி அவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும்னு நம்ம யோசிப்போம். ஆனால் அதுக்கு முன்னாடியே டாக்டர் போரா இந்த டயலாக்கை சொல்லுவார், இந்த உலகம் ரொம்ப சின்னது சிட்டி அப்படின்னு. இந்த ஒரு டைலாக்கே அந்த மொத்த சீனையும் நம்ப வச்சிரும். இதே மாதிரி இந்தியன் ஃபர்ஸ்ட் பாட்டுக்கும் சுஜாதா தான் வசனம் எழுதிப்பார். அதில் குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி பல வசனங்கள் இருக்கும். எக்ஸாம்பிளாக நிழல்கள் ரவிக்கிட்ட இந்தியன் தாத்தா கமல் சொல்கிற வசனம், மற்ற நாட்டிலலாம் கடமையை தவற தான் லஞ்சம் வாங்குறாங்க, ஆனால் இங்கே மட்டும்தான் கடமையை செய்யவே லஞ்சம் வாங்குறாங்க அப்படின்னு ஒரு வசனம் வரும். இந்த மாதிரி பல மனசில் நிற்கிற மாதிரி வசனங்கள் இந்தியன் 2 சுத்தமாக இல்லை. இந்தியன் 2 வழக்கமான சங்கர் படமாக தான் இருக்குது. லஞ்சம், ஊழல்னு வழக்கமாக அவர் பேசுகிறது தான் இந்த படத்துலையும் பேசியிருக்காரு. ஆனால் அந்த படத்தில் உள்ள தாக்கங்கள் எதுவுமே இதில் இல்லைங்கிறத பார்த்தா அதுக்கு காரணமும் வசனங்களாக தான் இருக்குது. இப்போ சிவாஜி படத்தை பார்த்துக்கிட்டோன்னா அதில் முதலாளிகளோட பிளாக் மணியை வச்சு தான் படம் இருக்கும். அதில் ஒரு ஐடியா வரும், அதாவது ரூபா நோட்டுனா செல்லாதுன்னு சொல்லிடணும் அப்படின்னு சுஜாதா எழுதியிருப்பார். இதுதான் டிமானிசேஷனாக வந்துச்சு. இது ஒரு ஃப்ளாப்பான ஐடியாவாக இருந்தாலும் அந்த டயத்துக்கு இது ஒரு புது ஐடியாவே இருக்குது அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி இன்னோவேட்டிவான ஐடியா எதுவுமே இந்தியன் 2 படத்தில் இல்லை. தமிழ் சினிமாவில் இண்டஸ்ட்ரியல் ஹிட்டான ஒரு கேரக்டர் தான் இந்தியன் தாத்தா. அவர் திரும்ப வர்ற மாதிரி ஒரு சீன் வருது. ஆனால் அந்த பில்டப்புக்கு ஈக்குவல் பண்ணுற மாதிரி எந்த டைலாக்குமே இந்த படத்தில் இல்லை. இதுவே சிவாஜி படத்தில் வில்லன் ஹீரோவை பார்த்து நீ யாரான்னு கேட்கும்போது பராசக்தி ஹீரோடான்னு சொல்லி டைலாக் எழுதியிருப்பாரு சுஜாதா. இந்த சின்ன டைலாக்கை வச்சு ஹீரோவை பவராக காமிச்சிருப்பாரு சுஜாதா. ஆனால் அந்த மாதிரி விஷயங்கள் இந்தியன் தாத்தாவுக்கு இல்லை. இந்தியன் 2 படத்தில் இந்தியன் தாத்தா FB லைவ் மூலமாக மக்களை சந்திப்பார். ஆனால் அவ்வளோ பெரிய சீனில் இருந்து நம்ம ஒரு விஷயத்தை கூட எடுத்துக்க முடில. ஆனால் அன்னியன் படத்தில் அன்னியன் கேரக்டர் மக்களை சந்திக்கிற மாதிரி ஒரு சீனில் பேசுகிற ஒவ்வொரு டைலாக்குமே ரொம்பவே இம்பாக்டாக இருக்கும். குறிப்பாக தப்பு என்ன பனியன் சைஸா, ஸ்மால், மீடியம், லார்ஜ்னு ஒரு டைலாக் வரும், அது ரொம்பவே ஃபேமஸ் ஆச்சு. இந்தியன் 2 படத்தில் கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி சித்தார்த்தும் கமலும் சேர்ந்து பேசுகிற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் இருக்கும். ஆனால் அதில் பேசுகிற எந்த டைலாக்குமே எடுபடலை. ஆனால் அதுவே முதல்வன் படத்தில் அர்ஜுனும் ரகுவரனும் பேசுகிற அந்த இன்டர்வியூஸும் அதில் உள்ள கான்வர்சேஷன் டைலாக்ஸ் எல்லாமே எந்த அளவுக்கு ரீச் ஆச்சுன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆக மொத்தத்தில் சமீபத்தில் வர சங்கர் படங்களில் சுஜாதா இல்லைங்கிற விஷயம் ஒரு குறையாக தான் பார்க்கப்படுது. இனி வர படங்களில் அவர் எப்படி சரி பண்ணுவாருங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.